கட்சிகளில் இந்திகள் அங்கத்துவம் பெற்றிருக்காங்க. அவங்க வந்து உங்களுடைய அந்த இயக்கத்தில் வந்து அங்கத்துவம் பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நம்மளுக்கு வந்து இந்துமே சொல்க எல்லோரும் வாழ்ந்த யாரையும் வந்து புறக்கணிக்க போறதில்லை, யாரும் புறக்கணிக்க போறதில்லை, எல்லாத்தையும் நம்ம வரவேற்போம். ஓகே, அவங்க எந்த அரசு கட்சி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம நம்மளோட ஃபோக்கஸ் வந்து குறிப்பாக நம்ம ஃபோக்கஸ் வந்து ஆங்கிலத்தில் சொல்ல போனால் வி ஆர் கோயிங் டு அட்ரஸ் த கிரிட்டிக்கல் இந்தியன் ப்ராப்ளம். வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் தட். நம்மளோட ஃபோக்கஸ் வந்து அந்த கிரிட்டிக்கல் இந்தியன் ப்ராப்ளம். இப்போ மொதல் ரெண்டு மூணு பிரச்சனைகள் சொன்னேன், மற்றவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குது. சூசைட் நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க, சூசைட் ரேட் தற்கொலை வந்து இந்தியர்களுக்கும் மலாயக்காரர்களுக்கும் பார்த்தா 600% கூட நம்மளுக்கு. அது வந்து ஆராய்ச்சி பண்ணி எழுதி வச்சுருக்காங்க. 50 வள்ளிக்கு வந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து வெட்டுறாங்க, கொலை பண்ணுறாங்க 50 வள்ளிக்கு. அதான் வந்து பேஸ் ஆன் நம்மளோட பேஸ் ஆன் ஃபேக்ட்ஸ் பாருங்கள். ஓகே, அப்புறம் இன்னொன்று வந்து இந்த க்ரைம் ரேட் வந்து பாருங்கள், வன்முறை வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே வருது பாருங்கள். இப்போ அதையும் வந்து அதுக்கு சொல்யூஷன் வந்து என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சம வாய்ப்பு நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து வன்முறைக்கு போக மாட்டாங்க, யாருமே போக மாட்டாங்க. வெரி லெஸ் சான்சஸ் ஆஃப் தி கோயிங். அவங்களுக்கு வந்து ஒரு வேலை இருக்குது, அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது. எனக்கு என்னோடய ஆராய்ச்சி என்ன காட்டுதுன்னா, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காத காரணத்தினால தான் வந்து மற்ற தவறான வழிகளெலாம் போயிட்டுருக்காங்க. இட்ஸ் வெரி ஒரிங், வெரி அலாமிங் கேங்ஸ்டரிசம் அண்ட் க்ரைம் ரேட் அமங் தி இந்தியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள்ங்க, நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த ஃப்ரெஞ்சைஸ் பிஸ்னஸ் இப்போ நம்ம வந்து ஸ்டாப் பண்ணும்போது கென்டக்கி இருந்துச்சு, பெஸ்கின் ராபின்ஸ் இருந்துச்சு, டன்கின் டொனால்ட்ஸ் இருக்குது, பெட்ரோனாஸ் இருக்குது. நீங்கள் நல்லா பாருங்கள் எத்தனை சதவீதம் வந்து இந்தியர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அதே கேங்ஸ்டருக்கு நீங்கள் ஒரு பெட்ரோனாஸ் ஸ்டேஷனுக்கு கொடுங்க, அந்த கேங்ஸ்டருக்கு அவர் திரும்ப கேங்ஸ்டர் போவார் அந்த வேலைக்கு? போக மாட்டாங்க. அந்த வாய்ப்பு வழங்கப்படுதா? இல்லை. இதை வந்து ஆளுங்கட்சியும் கேட்குறதில்ல, எதிர்கட்சியும் கேட்குறதில்ல. அப்போ அதை நம்ம தான் செய்யணும். அதான் அந்த மூணாவது அணின்னு சொல்கிறேங்க, நம்ம கேட்டு தான் ஆகணும். நம்ம கேட்காட்டி யாரும் கேட்க போகிறதில்ல. பிகாஸ் காரணம் வந்து வி ஆர் பொலிட்டிக்கலி இன்சிக்னிஃபிகண்ட், பொலிட்டிக்கலி இன்சிக்னிஃபிகண்ட். அதனால் வந்து எல்லாம் வந்து நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க. நீங்கள் வந்து நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்தா அவங்க வந்து கேட்க போகிறதில்லை. ஸோ நம்ம இந்தியர்களுக்கு உரிமை கேட்குன்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அரசியல் கட்சி தான் சரியாக வரணும். பொதுவாக மக்கள் உதாரணமாக நேற்று தனிதர்கள் சொன்னார், உங்கள் கட்சிக்கு வந்து மிஸ்டர் உதயகுமார் வந்து என்டோர்ஸ் பண்ணுறாரா அப்படின்றது இசை அதோனி புலீஸ் சர்டிஃபிகேட் என்டோர்ஸ் பண்ணி சார் பார்ட்டி. ஸோ அடுத்தது வந்து சொன்ன இன்னொரு விவகாரம் என்னன்னு சொன்னால், 17ஆம் தேதி மோஸ்ட் லைக்லி மிஸ்டர் வேதமூர்த்தி மலேசியாவில் வந்தார்னு சொன்னாங்க. ஸோ இந்த ரெண்டு கருத்து வேதமூர்த்தி மலேசியாவுக்கு வர்றாரு, அடுத்த மாதம் கடைசியில் வந்து வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. மூணாவது வந்து இன்னொரு தாழ்மையான வேண்டுகோள் வந்துங்க, இப்போ இன்னொரு கட்சி இருக்குதுன்னு வச்சுங்களேன், வி வெல்கம், வி ஹேவ் நம்ம வந்து நம்மளுக்கும் அந்த கட்சிக்கு வந்து சம்மந்தம் இல்லை. நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து நம்மகிட்ட வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடாது. அம்னோ தான் வந்து அம்னோ தான் காரணம். அப்போ அவங்க வந்து அம்னோ கேட்கணும், நம்மளும் வந்து அம்னோ தான் கேட்கணும். எல்லாரும் இன்னொருத்தவங்க ஒரு என்ஜிஓ ஃபார்ம் பண்ணாலும் அவங்க அம்னோ கேட்கணும், நம்மக்குள்ளே பிரச்சனை வேண்டாம். அப்போ நம்ம வந்து என்ன சார் வரவைக்கிறோம், நம்ம வந்து வரவைக்கிறோம். ஆனால் நம்ம டோன்ட் அட்டாக் அஸ், டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் அஸ், டு நாட் ஃபோக்கஸ் ஆன் அஸ், ஃபோக்கஸ் ஆன் த கவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் த டே. அவங்களுக்கு கேட்கணும், நீங்கள் வந்து அவங்களுக்கு கேட்கணும். நம்மளை வந்து நம்மளை பற்றி பேசவே கூடாது. அப்போ நம்மளை வந்து அவங்க மக்களுக்காக வந்து போராடுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து எதிரியும், நம்ம வந்து அவங்களுக்கு எதிரியும். அம்னோ தான் வந்து இந்த நாட்டை ஆள்றவங்க வந்து அம்னோ தான். ஓகே, அம்னோ வந்து கேட்கணும், ஏன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்கு ஏன் தீர்வு இல்லை. 52 வருஷம் தான் இஸ் எ நான் ஸ்டார்ட்டர், பிறப்பு பத்திரம் இல்லாத வந்து இஸ் எ நான் ஸ்டார்ட்டர். எங்கள் எஸ்டிமேட் பிரகாரம் வந்து சிலாங்கூர் மந்திரி பிசார் வந்து 50,000 பேர் அந்த மார்ச் 8 தேதி நாங்கள் குடிப்படுறதுக்கு முன்னே வந்து சிலாங்கூர் மந்திரி பிசார் வந்து சிலாங்கூரில் மட்டும் 50,000 பேர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு.
அதை வச்சு நம்ம எஸ்டிமேட் போட்டிருக்கோம். நேஷன் வைட் வந்து 150,000 வெரி வெரி சீரியஸ் ப்ராப்ளம். உலகத்தில் வந்து இது இந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் அநியாயங்கள் நடக்கிறதே இல்லை. கஷ்டம் உலகத்தில் வந்து எங்கேயுமே நடக்கிறது இல்லை, மலேசியாவில் மட்டும்தான் இது நடக்குது. ஸோ இப்போ வந்து அந்த மலேசிய மக்கள் சக்தி கட்சிக்கும் இந்த மக்கள் சக்திக்கும் தொடர்பில்லை. அதாவது அவங்க அவங்க பார்த்துட்டு அவங்க நிகழ்வு என்ன நினச்சிட்டோம், பட் டோன் அட்டாக் இந்த பார்ட்டி அட்டாக் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மக்கள் சக்தி யாராக இருந்தாலும் இந்த ஃபோக்கஸ் வந்து அரசாங்கத்து மேலே தான். ஆனால் அதை மொதல் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் நல்லா பாருங்கள், ரெண்டு ஸ்ட்ராட்டஜி பாருங்கள். ஸ்பெஷல் ப்ளாக் அன்லிமிட்டெட் ஃபண்ட்ஸ் எவ்வளோ வேணால் காசு செலவு பண்ணலாம். அரசாங்க காசை நம்பர் ஒன் குழப்பத்தை உண்டாக்கணும், நம்பர் டூ வந்து உடச்சி விட்றது. யார் வந்து இதை செஞ்சாங்களோ, எந்த கட்சியும் எந்த அமைப்பும் இதை செஞ்சாங்களோ, குழப்பத்தை உண்டாக்கிட்டு நம்மளை வந்து பிரித்து விட்றாங்களோ அவங்க வந்து அம்னாவோட ப்ராக்ஸி என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ நம்மளை அட்டாக் பண்ண தேவையில்லை பாருங்கள். அவங்க வந்து நேராக அம்னாவை தான் கேள்வி கேட்கணும். அதை விட்டுவிட்டு நம்மளை அட்டாக் பண்ணாங்கன்னா யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து அம்னாவோட ப்ராக்ஸி. தட்ஸ் அவர் வியூல சொல்லவே தெரியல. போராட்டம் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்பிக்குது. அந்த இது ஆரம்பித்தோன்ன அப்போலேருந்து அந்த மே மாற்றத்துக்கு பிறகு கூட சில நாட்கள் வந்து இளைஞர்கள்லாம் வந்து இந்தியா மக்கள் சக்தி இயக்கத்தின் கீழே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. எப்படின்னு பார்த்தா நாளிதழ்களில் வந்து வன்முறைகள்லாம் குறைஞ்சிருந்துச்சு, நாட்டிலே குறைஞ்சிருந்துச்சு. இப்போ வர இந்த காலகட்டம் வந்து திரும்ப அந்த இது வந்து அந்த மாற்றம் திரும்பி பழைய லெவலுக்கு போகுது. இதை ஒட்டி நீங்கள் இளைஞர்களுக்கு எதுவும் வேண்டுகோள் சொல்லுங்கள், அறிவுரை எதுவும் சொல்ல விரும்புகிறீங்க? இளைஞருக்கு நம்ம என்ன வேண்டுகோள் கேட்டுக்கிறோன்னா, நீங்கள் என்னோடய ஆராய்ச்சியில் வந்துங்க ஒரு 98% வன்முறை வந்து இஸ் வித்இன் த இந்தியன்ஸ். இந்தியர்களுக்குள்ளே தான் தி எக்ஸப்ஷன் வந்து இப்போ ஒரு வீட்டில் வந்து கொஞ்சம் கேட்குறாங்க, அப்போ வந்து யாரை ஒட்டுறாங்க வந்து மற்ற எந்த உள்ளவங்களும் செய்கிறாங்க. ஆனால் 98% அந்த வந்து பீப்பர் கட்டிங்ஸ் நம்ம கலெக்ட் வச்சுருக்கோம். எங்கள் ஆராய்ச்சியில் வந்து ஒரு 98% அந்த கிரைம் வந்து இஸ் வித்இன் த இந்தியன்ஸ் தான். நம்ம என்ன கேட்டுக்கிறோம்னா, அந்த வன்முறையை வந்து விட்டுட்டு நம்ம 19ஆம் தேதி அறிவிப்பு செய்ய போகிறோம். அவங்க நம்ம கூட சேர்ந்து சம உரிமைக்கு வந்து போராடணும். அவங்க சம உரிமைக்கு போராடி சம உரிமை சம வாய்ப்புகள் மனித உரிமைகள் இதுக்கெல்லாம் வந்து நம்ம கூட சேர்ந்து நம்ம கூட போராடணும். அவங்க அதான் அந்த வன்முறையை விட்டுட்டு எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணுங்கள், எங்கள் கூட சேர்ந்து நம்ம உரிமையில் தட்டி கேட்போம். தட்டி கேட்டோன்னே நம்மளுக்கு வந்து சம உரிமை கிடைக்க மாதிரிங்க. சம உரிமை கிடைக்கும் போது அவங்களுக்கு ஒரு வெரி சிம்பிள் இல்லை சார், நம்ம வந்து சின்னதாக சொல்லிடலாம், ஓ ஒரு செக்யூரிட்டி கார்டு வேலை செய்யலாமல், ஓகே லாரி டிரைவர் நீ அவங்க ஒரு நீண்டுலாம் செய்ய முடியாது, ஒரு ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் செய்யலாம், அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த வேலை செய்ய முடியாது. அவங்களால தே ஹேவ் டு மூவ் அப்வர்ட் மொபிலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க. அப்வர்ட் மொபிலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ நம்ம வந்து சம உரிமையை நம்ம கேட்கும் போதை வந்து அவங்களுக்கு வந்து பெட்ரலைசேஷன் கொடுக்கணும். கண்டாக்கி ஃப்ரைட் சிக்கன் அவங்களுக்கு ஓட்டணும். ஒரு கேங்ஸர் வந்து நீங்கள் கண்டாக்கி ஃப்ரைட் சிக்கன் வந்து ஒரு ஒரு அவுட்லெட் கொடுக்கணும், ஓகே மெக்டானல்ஸ் ஒரு அவுட்லெட் கொடுக்கணும். ஒரு ட்ரைனிங் கொடுத்து நிறையா படிச்சிருக்கேன் நான், இந்த 514 நாளில் வந்து நிறையா படித்தேன் நான். நிறைய வாய்ப்புகள் இருக்குது, லோன் கொடுக்குறாங்க, அந்த எக்ஸ்பர்டீஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதையெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து 25வது ஐட்டமில் வந்துருக்காங்க. நிறையா வாய்ப்பு இருக்குது, லோனுக்கு A to Z எல்லாம் கொடுத்து நீங்கள் எஃபர்ட் தான். நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்களா இல்லையா உங்களுக்கு வந்து அந்த விருப்பமாக இல்லையா அதான் வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம இளைஞர்கள் வந்து கொடுக்குறது இல்லை, அதை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஏற்றுக்கொள்ளாமல் வந்து அப்படியே ஓயாங்குள்ள விளையாண்டுக்கிட்டு அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் ப்ராப்ளம் ஹேஸ் டு பி அட்ரஸ்ட். ஸோ வந்து 19ஆம் தேதி வந்து சார் வந்து அரசியல் கட்சியாக இருக்கும் அல்லது அது வந்து அறிவிப்பு செய்ய மாட்டேங்க. நான் சொன்ன மாதிரி என்ஜிஓ இருந்துச்சுன்னா சரி வராது, ஒரு கட்சியாக இருந்துச்சுன்னா அது ஒன்று சரி சார். தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் தி டைம்.